நீ எப்படிரா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேருக்கு தோணிருக்கு. ஏகே ஸ்குவாட் இப்போ ரீசன்ட் டைம்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அது எப்படி ப்ரோ ZX நார்லையும் S1000 கையை விட்டுட்டு ஆக்சிலேட்டர் கொடுக்காம ஓட்டுறீங்க அப்படின்னு. இது மேஜிக்கோ இல்ல பெரிய கம்பு சுத்திர வேலையோ கிடையாதுங்க. இப்போ ரீசெண்டா வர எல்லா சூப்பர் ஸ்போர்ட் பைக்லயுமே இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நிறைய கார்ல க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா ஃபர்ஸ்ட் பைக்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது நம்ம BMW S1000 தான். இதை எப்படி ஆப்ரேட் பண்ணணுங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நம்ம ஒரு ஆவரேஜ் ஸ்பீட்ல போயிட்டு இந்த கிளாக் சிம்பிள் பட்டன் அழுத்தி கீழ உள்ள செட் பட்டன் அழுத்தணும் அப்படின்னா நம்ம போற ஸ்பீட் அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். எந்த ஒரு ஆக்சிலேட்டருமே கொடுக்காம ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா மேல உள்ள பிளஸ் பட்டன் அழுத்தணும், டிகிரீஸ் பண்ணணும் அப்படின்னா கீழ உள்ள மைனஸ் பட்டன் அழுத்தணும். இதை எப்படி இப்போ ஸ்டாப் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்ம கிளச்சார் பிரேக் அப்ளை பண்ணல அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடும். இதுதான் க்ரூஸ் கண்ட்ரோலோட ஒர்க். இது என்ன பர்பஸ்க்கு சூப்பர் ஸ்போர்ட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிறைய ரைடர்ஸ் லாங் ரைடு போவாங்க அவங்களால கன்வீனியன்ட்டா சூப்பர் ஸ்போர்ட் ஓட்ட முடியாது, அதனால ஃப்ரீ ரோட்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ஓட்டணும் ஒரே ரீசன் காண்டி தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் என்னை பொறுத்தவரை இது வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி பர்பஸ் கிடையாது. ஸோ ஏகே ஸ்குவாட் நீங்க இந்த மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல் ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க.